சிம்பியோன் மக திருமண பொருத்தம் என்ற நிகழ்ச்சியிலே இன்று நாம் டாரஸ் என்னும் சன்சைனில் பிறந்தவர்களுடைய மேரேஜ் மேட்சிங்கிற்காக எந்த ஜோடியாக் சைன் பொருந்தும் என்று பார்த்து கொள்ளலாம். பொதுவாகவே திருமண பொருத்தம் என்றால் நாம் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் இரண்டு வரன்களுடைய ஜாதகத்தையும் கொடுத்து, ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இவர்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்கிறது என்று கேட்போம். அவர்களும் பொதுவாகவே எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு மார்க் போட்டு கொடுத்து விடுவார்கள். 10-5 பொருத்தம் இருக்கிறது, 10-7 பொருத்தம் இருக்கிறது, 10-10 பொருந்துகிறது என்று மார்க் போட்டு கொடுத்து விடுவார்கள். ஆனாலும் அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்தாலுமே எத்தனையோ திருமணங்கள் தோல்வியிலேயே முடிகிறது. காரணம் என்னன்னாக்கா, முக்கியமான பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய சில பொருத்தங்களை பார்க்க தவறி விடுவதால் தான். அதிலே மிக முக்கியமான ஒன்று மனப்பொருத்தம். அதுக்கப்புறமா வருது வந்து இவர்களுடைய சயனஸ்தானம், படுக்கை அறையிலே இவர்களுடைய கம்பேட்டபிலிட்டி. அதன் பிறகு வருவது இவர்களுடைய புத்திரஸ்தானம், இவர்களுக்கு குழந்தை குட்டிகள் பிறக்குமா, இவர்களுக்கு மாங்கல்யஸ்தானம், தாலி பாக்கியம் நிலைத்திருக்குமா, லாஞ்சிவிட்டி இருக்குமா போன்ற பல முக்கியமான பொருத்துக்களை நாம் பார்க்க தவறிவிடுகின்றோம். சரி மேடம், இதே மாதிரி நம்ம வந்து இந்தியர்கள் பார்த்து கொண்டிருந்தால், பிரிட்டிஷர்ஸ், யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், ஆங்கிலேயர்கள் இவர்களெல்லாம் இப்படி பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்து கொடுக்கிறார்களா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அவர்களும் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவங்க பொருத்தம் பார்க்கும் விதம் வேறு விதமாக இருக்கிறது. அதாவது ஏரிஸ் முதல் பைசஸ் வரை உள்ள 12 ஜோடியாக் சைனிலும் ஒவ்வொரு சைனிலும் பிறந்தவர்கள் மற்ற எந்த சைனில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சுகப்படும் என்பதை அவர்களும் அலசி ஆராய்ந்து பார்த்து தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்று டாரஸில் பிறந்தவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். டாரஸில் பிறந்தவர்கள் என்றால் இதனுடைய சின்னம் காளை. அந்த காளையை போன்ற முரட்டுத்தனமும் அடங்காத குணமும் முன்கோபமும் கொண்டவர்கள் இந்த டாரஸ் சன்சைன்காரர்கள். இவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், கடும் உழைப்பாளிகள், சிற்றின்பத்திலே நாட்டம் அதிகமாக உடையவர்கள், கலை ரசனை மிக்கவர்கள், எதையும் நன்கு ரசிக்க தெரிந்தவர்கள். அந்த ரசனை என்பது எதன் மீதும் இருக்கலாம். ஒரு பூவை ரசிக்கலாம், அழகை ரசிக்கலாம், நிலவை ரசிக்கலாம், உணவை ரசிக்கலாம், பெண்ணை ரசிக்கலாம், கலையை ரசிக்கலாம். இப்படி பல விதமான ரசனை உள்ளவர்கள் இவர்கள். அனுமானிக்க முடியாத குணம் கொண்டவர்கள், நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள். இவர்கள் கோபப்பட்டால் தன்னுடைய இன்னொரு முகத்தை சட்டென்று வெளியிலே காட்ட மாட்டார்கள். மிக அமைதியான ஒரு முகபாவத்துடனேயே வெளியில் தோற்றமளிப்பார்கள். இவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் கேன்சர், கேப்ரிகான் மற்றும் பைசஸில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இவர்கள் ஏன் கேன்சரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் சொல்கிறேன் என்றால், இந்த கேன்சருக்கும் சரி டாரஸ்க்கும் சரி ஒரு பாதுகாப்பு உணர்வு தேவை, ஒரு செக்யூர் ஃபீலிங், ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி எப்பவுமே இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த பாதுகாப்பு உணர்வு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கொடுத்து அனுசரித்து வாழ முடியும். கேன்சருக்கும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருந்து கொண்டே இருக்கும், டாரஸுக்கும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பாதுகாப்பு உணர்வை இவர்கள் நாடுவதால் இவர்கள் இருவரும் நல்ல ஜோடிகளாக இருக்க முடியும். அதை தவிர இந்த ரெண்டு பேருக்குமே தன்னுடைய வசதி, தன்னுடைய சௌகரியம் இது ரொம்ப முக்கியம். தன்னுடைய வசதிகளையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள், தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளிவரவும் மாட்டார்கள். அதிலும் ரெண்டு பேரும் நன்றாக ஒத்துப்போவார்கள். டாரஸ் கேப்ரிகானை திருமணம் செய்து கொண்டால் பணம், ரெண்டு பேருக்குமே பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு நல்ல பொழுதுபோக்கு, அதிக ஆர்வம். இந்த இரண்டு சன்சைன்காரர்களுக்குமே வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு பகுதி என்றால் அது பணம் சம்பாதிப்பது தான். எனவே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லபடியாக ஒத்துப்போகும். பைசிஸ், டாரஸ் வந்து பைசிஸை திருமணம் செய்து கொள்வது என்றால், டாரஸ் பைசிஸ் இரண்டு பேருமே அழகை ஆராதிப்பவர்கள், கலையை ஆராதிப்பவர்கள், இசையை ஆராதிப்பவர்கள். இவர்களுக்கு நல்ல இணக்கமான உறவு ஏற்படும். இவர்கள் இருவருமே நல்ல அற்புதமான ஜோடியாக சேர்ந்து வாழ முடியும். கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம்.